Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா கூகுள் கேமரா வந்து எதற்காக பயன்படுத்துறாங்க அது மட்டுமல்ல கூகுள் கேமரா வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அது சம்பந்தமான வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூசா இருந்தீங்கன்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த கூகுள் கேமரா வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கூகுள் கேமரா வந்து ஃபோட்டோ எடிட்டர் வேலை சம்பந்தமான இப்படியான எடிட்டர் வேலைகளுக்காக இந்த கூகுள் கேமரா பயன்படுத்துகிறாங்க. ஃபோட்டோ வந்து மிகவும் பேக்ரவுண்டை வந்து தெல்ல தெளிவாக வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதால இந்த சாஃப்ட்வேர் வந்து அதிகமாக பயன்படுத்தி கொள்கிறாங்க. அது மட்டுமல்ல ஃப்ரெண்ட், நீங்கள் பயன்படுத்துகிற ஆப்புகளுக்கு வந்து வளமையாக ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கூகுள் கேமராவை டவுன்லோட் பண்ணி அதனுள்ள நீங்கள் பிடித்த பிக்சரை வந்து அப்டேட் பண்ணி பாருங்கள். மிகவும் பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோவாக வந்துருக்குது. ஸோ இந்த கூகுள் கேமராவை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்க வந்து என்ன மொபைல் யூஸ் பண்றீங்களோ அதோட நேம் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் வந்து குவாவி நோவா 3i யூஸ் பண்றதால இதில் வந்து நான் குவாவி நோவா 3i அப்படி என்ன டைப் செய்து ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு அதில் கூகுள் கேமரா அப்படி என்ன டைப் செய்து சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க சாம்சங்கா இருக்கலாம், இல்லை எஃப்ஓவா இருக்கலாம். நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்களோ அதோட நேம் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஸோ அதோட கூகுள் கேமரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சேர்ச் பண்ணி கொள்ளுங்கள். சேர்ச் பண்ணினது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கிறது டவுன்லோட் GCAM ஃபார் குவாவி நோவா 3i லேட்டஸ்ட் கூகுள் கேமரா ஏபிகே மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணினதும் நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் கேமராவுக்குரிய டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த கேமரா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இது பிக்சரோட இதில் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் இதில் போட்டிருக்கு. ஸோ என்னென்ன ஃபைல் சைஸில் உங்களுக்கு வேணுமோ, என்னென்ன ஆண்ட்ராய்டு விஷனில் உங்களுக்கு தேவையோ எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் படி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவையான எதுவோ அதை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். குவாலிட்டி கூடிய ஃபைல் சைஸும் இருக்குது, குவாலிட்டி குறைஞ்ச ஃபைல் சைஸும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ டவுன்லோட்ன்ற ஆப்ஷனுக்கு கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட இமெயிலில் வந்து செலக்ட் பண்ணி சொல்லி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கூகுளுக்கு யூஸ் பண்ணுற இமெயிலை வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடுங்க. ஓகே கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த லிங்குக்கு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து இந்த கூகுள் கேமராவை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கூகுள் கேமரா வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து எப்படி கேமரா யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இது இந்த கேமராவை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு வந்து சின்ன சின்ன செட்டிங் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வளமையாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதன் மாதிரி இதை நீங்கள் வந்து பாவிச்சு கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலையும் வந்து ஒரு குவாலிட்டியான ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்.